மருமகளை ரொம்ப நேரம் காணோம்னு பதட்டம் ஆயிட்டாங்க. ஏய், எங்கடி போயிட்டு வர? ஐயோ அத்தா, என்னத்த பயந்துட்டீங்களா? அத்தா, நம்ம மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம், வச்சுக்கோங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்னதான் ஏமாத்துற? அந்த சாமியை கூடவா ஏமாத்துவ? சுபா, இப்போ ஜெயாவுக்கு நீ காவியா வீட்டுக்கு போயிட்டு வந்தது தெரிஞ்சுவா? போது, நிறுத்து. இனிமே நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அக்கா? இப்ப உனக்கு புரியுதாக்கா? மாமாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நீ என்ன வாய் அடக்குவல்ல? இப்ப பாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன உனக்கு பண்ணிருக்காங்கன்னு. தப்பா ராகினி, தயவு செய்து இந்த விஷயத்த பெருசாக்காத. ஜெயா, இங்க பாருமா, இது நாங்க உனக்கு செஞ்ச துரோகமா நீ நினைக்காதம்மா. இந்திராவும் காவியாவும் நம்ம மருமகளுக்குமா? போதுங்க, போது, நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு மருமகன்னு அவ பேரை சொல்லாதீங்க. அவ என்னைக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ, அன்னையில இருந்து என் குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. உங்க எல்லாரையும் அவ கூட்டு சேர்த்துக்கிட்டு எனக்கு எதிரா பேச வைக்கிறாள். இல்ல அத்தா. ஹே சுபா, நீ கூட வா. செத்து பொழிச்சு வந்திருக்கா, நம்ம எல்லாருக்குமே அந்த கவலை இருந்துச்சு, அதனாலதான் அத்த. ஓ, எல்லாரும் ஒன்னு கூடிட்டீங்க. அப்போ அப்போ நான் யாரு? நான் யாரு இந்த வீட்ல? நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து காவியாவ பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாரும் நல்லவங்களாயிட்டீங்க. இல்ல அத்தை, அப்படி இல்ல. எனக்கு கொடுமைக்காரி பட்டம் இல்ல, அப்படிதானே? இல்லம்மா. அக்கா, நீ வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏ சுபா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு என் அக்காவுக்கு தெரியாம ஊரை விட்டு ஊர் போறியா நீ? பாருங்க, நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. ஏன் அத்துக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? இன்னும் எதுக்கு சுபா அத்தை அத்தன் என்ன சொந்தம் கொண்டாடுற? அதான் உனக்கு யார் வேணும், ஓ மாமாவுக்கு யார் வேணும்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்ச என்ன, கெட்டவளாக்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லவங்களாயிட்டீங்க. எனக்கு அது தெரியாதா? அவ வீட்டை விட்டு வெளியில போனதுல இருந்து நான் எப்படி காவியாவையும் குழந்தைய நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் அந்த இந்திரா கதிரையும் கௌதமியும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அனுப்பி வச்சா. காவியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பதறி கிட்ட போன் பண்ணா, அவ என்ன அவமானப்படுத்துறான். இதுல எனக்கு தெரியாம நீங்க எல்லாருமா சேர்ந்து சுபாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த இந்திரா என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. போதுங்க, போதும். எனக்கு எல்லாரும் ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ அத்தை, அப்படி இல்ல அத்தை. ஜெயா, நான் உண்மையிலே சொல்றேன், நீ இவ்வளவு வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சுபாவை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். ஏதாவது இருந்தா ரெண்டு வார்த்தை என்ன திட்டுங்க. இப்படி மனசு வருத்தப்படாதீங்க. என்னடி நடிக்கிற? எந்திரடி, வாடி, நீங்க சொல்லுங்க. போடி, என்னடி நின்னுட்டு இருக்க? போடி வெளிய போ. ஏய், போடி வெளிய போன்னு சொன்னல்ல. என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
என்னடி அத்த சொத்தனு, வெளிய போடி. அத்த என்னத்த, நான் எந்த தப்புமே பண்ணலத்த. என்னடி நடிக்கிற, ஏண்டி என் அக்காவை அவமானப்படுத்த வீட்டை விட்டு போயிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கியா? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட உனக்கு இடம் கிடையாது. நீ யார் வேணும்னு ஓடல, அங்கே போய் உட்கார்ப்போ. போங்கற, போடி. நான் போக மாட்டேன். அத்த என்னத்த இது? என்னடி போன்னு சொல்லிட்டு இருக்க? நான் போக மாட்டேன். அத்த அத்த நீங்க சொல்லுங்க. அத்த நீங்க சொன்ன அவங்க கேட்பாங்க. அத்த அவங்களை விட சொல்லுங்க. அத்த அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏய் சுபா, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. கிளம்பி போடி. போன்னு சொல்றல, அத நீங்க சொல்லாதீங்க. இந்த வீட்டுக்கு பெரியவங்க அத்தை தான், அவங்க சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. அத்தை அத்தை ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. அத்தை என்ன வெளியில போக வேண்டாம் சொல்லுங்க. அத்தை என்ன சொன்ன? நான் சொல்லக்கூடாதா? நான் சொல்லக்கூடாதா? இருடி பர. ஐயோ அக்கா, அந்த சுபா இங்க இருக்கவே கூடாதுக்கா. நீ சொன்னதா வீட்டு விட்டு போவா, வெளியே போ சொல்லுக்கா. அக்கா சொல்லுக்கா. அக்கா அக்கா சொல்லுக்கா. ராகினி முதல்ல விடு. ஜெயா விடுங்கறல. ஜெயா இங்க பாரு. ஜெயா, சுபாவை நான் தான் அனுப்புனேன். உனக்கு என்ன கோவம்னாலும் அதை என்கிட்ட சொல்லு ஜெயா. இதெல்லாம் என்ன ஜெயா சொல்லு. இப்படியே இந்த வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிச்சிட்டா, அப்புறம் இந்த வீட்டில் நீயும் ராகினி மட்டும்தான் ஜெயா இருக்கணும். ஜெயா சொன்னா கேளு. ஜெயா அவ நம்மளை நம்பி வந்த புள்ள. ஜெயா அழுதுட்டு இருக்கா பாரு, கூப்பிடு ஜெயா. சொல்லு ஜெயா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யார் பேச்சையும் கேட்காத, அவளை வெளியே அனுப்பு. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க தான் மாத்திரை கொடுத்து எங்களுக்கு குழந்தை பொறுக்காம பண்ணீங்கன்னு எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்ப சுபாக்கவை வெளியே துரத்துறதுக்கு நீங்க ஏதாவது வாய திறந்தீங்க. இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம ஒழுங்க ஓரமா ஒதுங்கி நிக்கணும். இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, புரியுதுங்களா? முடிஞ்ச அமைதியா இருங்க. என்ன கேட்டவளாக்காதீங்க. சுபக்கா நீங்க உள்ள வாங்கக்கா, உங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல இங்க யாருக்குமே உரிமை இல்ல. இங்க வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க. அக்கா அழாதீங்கக்கா. அக்கா ஒண்ணு இல்லக்கா, பயப்படாதீங்க. அத்தை ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. இல்ல அவங்க என்ன திட்டிட்டு போயிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அத்தைய பாக்குறதுக்கு தான் தைரியமான ஆள் மாதிரி இருக்காங்க.
நம்ம குடும்பம் இப்படி இருக்கேன்னு நினைச்சு அவங்க ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்காங்க. நானும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேனே. ஐயோ அக்கா, இதுக்கு நம்ம என்ன செய்யறதுக்கா? யார் பேச்ச கேட்கணும்னு அத்தை தாங்க முடிவு பண்ணணும். காலையில மாமா கதிர்கிட்ட பேசும்போது எவ்வளவு எடுத்து சொன்னாரு, அப்புறம் ராகினி பேச்ச கேட்டா எப்படி? நீங்க அழாதீங்கக்கா. சபாஷ் ஹேமா, சபாஷ். இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. அந்த இந்திரா இவ்ளோ திறமசாலின்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. உன்னையே நல்லா மூளை கழுவிருக்கா பாத்தியா? நானும் வளகாப்புல இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். நீ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓவரா தாவிட்டு இருந்த. என்ன விஷயம்? கத்திரிக்கா முத்துனா கடத்தருவுக்கு வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி சில பேரோட உண்மையான முகம் என்னன்னு தெரிய வந்துருச்சு. அதான் இப்படி. என்னடி கத்திரிக்கா பொடலங்கான்னு சும்மா பேசிட்டு இருக்க? ஆமா, கீழே ஏதோ மாத்திரை ஏதோன்னு உளறிட்டு இருந்த, புரியல. நீ சுபா கிட்ட நடிக்கிறியா இல்ல என்கிட்ட நடிக்கிறியான்னு எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நான் கூட இந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனா உங்க நிலைமைய நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஹேமா, இவங்க கிட்ட எதுக்கு நமக்கு வம்பு? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா நீங்க சும்மா இருங்க. இவங்க என்னென்ன இந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்காங்கன்னு உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க பயப்படாதீங்க. ஹேமா, நீயும் என் கூட கூட்டு சேர்ந்து என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியும்ல? மறக்கலங்க, கண்டிப்பா மறக்கவும் மாட்டேன். அந்த பாவத்துக்கு தான் நான் இத்தனை நாள் குழந்தை இல்லாம தண்டனை அனுபவிச்சேன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு காரணமான உங்களை மட்டும் நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறேன். பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு போய் நான் கெடுதல் செய்வனா? நடிக்காதீங்க, சகிக்கல. இந்த கருமத்தெல்லாம் நான் இனிமே நம்பவே மாட்டேன். அக்கா அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. இப்ப வரும், அப்ப தெரியும். இந்த ஹேமா கொடுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கலந்து கொடுத்த மாத்திரையோட ரிப்போர்ட் நல்லா பாருங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அத்த உன்ன நல்லவன் நம்பி வீட்ல தங்க வச்சதுக்கு நீ அவங்கள எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்க? இது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு சுபா, இங்க பாரு. நான் மாத்திரை கொடுத்தது இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் போய் நான் இப்படி எல்லாம் கொடுப்பனா? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் நீங்க நடிக்கிறதுல நம்புறதுக்கு ஒண்ணு புத்தி கெட்டவெல்லாம் இல்ல. உங்களாலதான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லைன்னு இப்ப மட்டும் அத்தை கிட்ட சொன்னா போதும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அக்கா ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்ப போய் நீங்க இதெல்லாம் காமிச்சீங்கன்னு வைங்களேன், அக்காக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஓ, உனக்கு அத்தை மேல அவ்வளவு அன்பு இருக்கா? நம்ப முடியலையே. இங்க பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. நாங்க உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த ஃபைல மட்டும் எடுத்து அத்தை கிட்ட மாமா கிட்ட கொடுத்து உங்களை வெளியில அனுப்ப போறோம். ஏ ஹேமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹேமா இங்க பாரு, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கவனி. தயவு செஞ்சு இப்படி பண்ணிராத. ஒரு நிமிஷம் இரு, ரிலாக்ஸ் இரு, இரு. இருங்கக்கா, அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சரிங்க, நாங்க இத அத்தை கிட்ட கொடுக்க கூடாதுன்னா நீங்க என்ன தருவீங்க? இவ்வளவுதானா? நீ இத கொண்டு போய் காமிக்கலனா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்.
அன்னைக்கு கூட நீ ஒரு ஆரம் கேட்டல, அத உனக்கு வாங்கி கொடுக்கட்டுமா? உங்களோட புத்தி கொஞ்சம் கூட மாறதில்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போதைக்கு இந்திர காவிய விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. ஒழுங்க வாய பொத்திட்டு இருக்கணும், புரியுதா? இங்க பாரு, அத்தை சரியா யோசிச்சாலே அவங்க நல்லதா செய்வாங்க. நீ குறுக்க வந்து அது இதுன்னு சொல்லி அவங்க மனச கலைக்க கூடாது, புரியுதா? ஏதாவது ஒன்னு செய்யணும்னு நினைச்சீங்க, அடுத்த நிமிஷமே இந்த ரிப்போர்ட் அத்தை கையில போயிடுச்சு. இந்த விஷயத்த பொறுத்தவரை அத்தை உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க, தெரியும்ல? இருங்க, சரி, நான் எதுவுமே அக்கா கிட்ட பேசல, போதுமா? நீங்க இத மட்டும் கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்க கெஞ்சறத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அக்கா, இனி கொஞ்சம் கெஞ்ச சொல்லுங்களேன். அதான் கேக்குறால, இன்னும் ரெண்டு பீஸ போட்டு விடு. என்ன டென்ஷனா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அலப்புற பண்ணீங்க? எங்களே வீட்டு விட்டு அனுப்பிடுவீங்களா நீங்க? ஏ ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க, அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்பா, என் காது இப்போதான் சில்லுன்னு இருக்குக்கா. இந்த பயத்தோடையே இந்த இடத்த காலி பண்ணுங்க, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. கிளம்புங்க. ஏஹேமா, நிஜமாவே இதை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டா என்ன? இல்ல சுபாக்கா, வெயிட் பண்ணுங்க. காவியா இந்திராக்கு அத்தை என்னதா முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். அப்போ ராகினி குறுக்க வராம இருக்க, இந்த ரிப்போர்ட் தான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. அத்தை கிட்ட இந்த ரிப்போர்ட் போச்சுனாலும் இவங்க ஈஸியா அத்தையை ஏமாத்தி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா நீ மிரட்டின உடனே அவ மூஞ்சி மாறினத பாத்தியா? ஆமாக்கா, இவங்களை இப்படி விடக்கூடாது. நேத்தும் சாப்பிடல, இப்படி இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லமா. முதல்ல கோவப்படாதீங்கம்மா. அத்தை, நீங்க தானே இங்க எல்லாரையும் பாசமா இருக்கணும்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இப்படி ஒதுக்குனா எப்படி அத்தை? யாரு யார ஒதுக்குறாங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஒதுக்குறீங்க? இல்ல அத்தை, என் குடும்பத்தை நான் நல்லபடியா வச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு பெருமை இருந்தது. இந்த ஊரே அதுக்காக என்ன பார்த்து பொறாமப்பட்டுச்சு. ஆனா ஆனா அந்த இந்திரா வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டா. உங்க எல்லாரையுமே அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. என்ன அவமானப்படுத்திட்டு போன குடும்பம் கூட எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் பழகிட்டு இருக்கீங்க. இந்திரா கூட என்கிட்ட நேரா தான் சண்டை போட்டா. ஆனா நீங்க எல்லாரும் என்னோட முதுகுலயே குத்திட்டீங்க. ஐயோ அத்தை,
என்ன ஜெயா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை ஜெயா. நீ வேணா சுபாவை கேட்டுப்பாரு. ஏன் ஜெயா, அப்படி நான் நினைச்சிருந்தா நானே தனியா காவியா போய் பார்த்துட்டு வந்திருக்க மாட்டேனா? உனக்காக கவலைப்பட்டுட்டு நான் இங்கே தானே ஜெயா இருக்கேன். நமக்குள்ள இப்படி குழப்பிட்டே இருந்தா அது நல்லது இல்லம்மா. கதிர், கௌதம் ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல எதுவும் கண்டுக்காம இருக்காங்க. ஆமா அத்த, நம்ம வீட்டுல இப்ப பார்த்தாலும் ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்கு. சீமந்து முடிஞ்சதுல இருந்து ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அக்காவை தனியா விட்டுட்டு போனா உடனே எல்லாரும் சேர்ந்து அக்காவுக்கு சாம்பிராணி போடுறாங்களே. விடக்கூடாது.